ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸோ இந்த காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு, அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ பார்க்க போறோம். அந்த ரிசல்ட்டுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதும் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக 83 சம்திங் நினைக்கிறேன். அதை தாண்டியே நம்மளுக்கு மெசேஜ் அடிக்கடி மேலே வந்துட்டே இருந்துச்சு, பட் எல்லாமே லேட்டாக வந்துச்சு. அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல, அப்படியே விட்டுட்டு. ஸோ டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு எடிட்டிங் வந்துட்டு தென் ரிசல்ட் யார் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஸ்பெஷல் ப்ரைஸ் மொத்தம் 4 ப்ரைஸஸ். இதில் எக்ஸ்ட்ரா 1-5 அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு சரியான ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காரு, பட் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டோட்டலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது வேர்டி டோட்டலாக மாறுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை விட்ட முடியாது. அவருக்கும் ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இதோடைய பார்த்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்பமா காம்படிஷனில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லையாங்கிறது அப்பறப்பட்ட விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம கலந்துக்கிறோமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஸோ யாரும் எந்த மனுஷனும் நோவடிக்கிறதுக்கு என்னுடைய நோக்கம் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் ஃபீல் பண்ணலாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு காம்படிஷன் நிறைய இருக்குது, ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 4+1 அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரியான ஆன்சர்ஸ் தான் அங்கே நான் கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த பென்சிலை கண்டுபிடிச்சவர் வந்து 3 ஆள் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேருமே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எழுதிங்களாலும் கரெக்டு தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தென் பிளாக் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணாக்கா மெரூன் கலர் தான் வரும். காபி கலர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ காபி கலர் அப்படிங்கிறது ஒரு கலர் கிடையாது, அது ஒரு காபியோ எக்ஸாம்பிளாக சொல்லி கலர் சொல்கிறது தான். ஸோ காபி கலர்னு ஒரு கலர் கிடையாது. ஒருத்தர் மட்டும் நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஆன்சர்ஸ் எல்லாமே தப்பாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக லேடின்னு நினைக்கிறேன், ஆன்சர்ஸ் தப்பாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆன்சர்ஸ் அங்கே சைடில் நான் டிஸ்பிளே பண்ண பாருங்க. ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா டைல்ஸ் கீழே ஒரு பழைய நோட்டை வச்சுட்டு அதுலேருந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா ஆரஞ்சு, ஓகே, அவங்க ஆன்சர்ஸ் வயலட் வரணும், ஆரஞ்சுன்னு அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெச்பின்னு அனுப்பிச்சிருக்காங்க, அது ஹெச்பி கிடையாது, 12B. நெக்ஸ்ட் மெரூன் அப்படிங்கிறது தமிழில் தான் எழுதியிருக்காங்க, அது ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். பட் தமிழில் இருக்கிறதுனால ஒரு தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்சர்ஸ் அது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா கேலி சித்திரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நகைச்சுவை கேலி சித்திரம் அப்படிங்கிட்டு சொல்லிப்படுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் 5th and 6th ஆன்சரே தெரியல, தைரியமாக எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதுதாங்க கெத்து, சரிங்களா? ஸோ நம்ம வின் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம், அவ்வளோதான். சரியா, கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரியல, நீங்கள் யாருன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? கண்டிப்பாக நான் மனசார வாழ்த்துறேங்க. சூப்பராக அழகாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஓகே? பட் லேட்டாக தான் வச்சுருக்கீங்க, சூப்பருங்க. நெக்ஸ்ட் இந்த போட்டியில் வின் பண்ணவங்க 1st, 3rd ஸ்டார்ட் பண்ணிப்போமா. 3rd ப்ரைஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு ரமேஷ் அப்படிங்கிறவர் தான். ஈரோடு ரமேஷ் அப்படிங்கிறவர் ஷார்ட்டாக எல்லாத்தையும் ஆன்சர் அனுப்பிச்சிருக்காரு. 1st 1 வயலட்டு, 2nd 1 12B, மெரூனு, கேலி சித்திரம், ஹச்சிங்கு வந்துட்டு அதான் ஷேடிங் வந்து 3 ஷேடிங்ஸ்மே அனுப்பிச்சிருக்காரு. சூப்பராக நேம் வந்து ரவீந்திரநாத் தாகூர், பர்த்டே May 7, வில்லியம் அண்டு கர்னால் நிக்கோலஸ் இது வந்து பென்சிலோடைய கண்டுபிடிச்சவங்க, அண்டு டான்சி பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், 83 வீடியோஸ் அண்ட் அவருக்கு பிடிச்ச வீடியோ என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அழகாக சூப்பராக மென்ஷன் பண்ணி ஷார்ட்டாக ஒரு ஸ்னாப் எடுத்து அனுப்பிச்சிட்டார், அவ்வளோதான், கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிஸ்டேக் 2 மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தள்ளி போயிடுச்சு. ஸோ இவர் கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்பிச்சதுனால இவருக்கு செலக்ட் ஆயிடுச்சு 3rd ப்ரைஸ், ஓகே? வாழ்த்துக்கள் ரமேஷ், ஓகே? செகண்ட் பிரைஸ் அவருக்கு 8033 இதுதான் லாஸ்ட் ஃபைவ் நம்பர் வந்துட்டு 8033 இதுதான் அவருடைய நம்பர் அதாவது மொபைல் நம்பரோட லாஸ்ட் ஃபைவ் நம்பர் இது யாருன்னு சரியே தெரியல ஸோ உங்களோட நேமு அண்ட் அட்ரஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சி விட்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, ஓகே? ஸோ உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட், சாரி கங்க்ராச்சுலேஷன
ஸோ பதக்கத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியலைங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, கோச்சிக்காதீங்க. ஸோ இவருடைய ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா, மஞ்சள் நிறத்திற்கு எதிர்நிலை வண்ணம் எது? வயலட்டு. இதில் கருமையான வரையும் பென்சில் எது? தோல்வி. ரெட்டு பிளாக்கு மெரூனு. கார்ட்டூன் சொல்லுக்கு கேலி சித்திரம். மூன்று வகையான ஷேடிங் அப்படி சூப்பராக அழகு நாலு போட்டிருக்காரு. மிக பிரபலமான இந்திய ஓவியர் இவரும் ஒருவர், ரவீந்திரநாத் தாகூர், May 7, 1861 அப்படி நச்சின் போட்டாரு. நெக்ஸ்ட்டு மோனலிசா டிராயிங் சூப்பராக அழகாக இது பண்ணிட்டாரு. டோட்டல் வீடியோ வந்து பார்த்தோம்னா 83 தான்.
கரெக்ட். நிறைய பேர் வந்து 60-64 அப்படிலாம் போட்டிருக்கீங்க, அது எங்க கண்டுபிடிச்சின்னு தெரியல. கண்டிப்பா நான் 83 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணால் அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணலை. ஸோ இதுதான் ஆன்சர்ஸு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஓகே, அந்த எல்லா வீடியோமும் சூப்பராக அவருடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான யூஸாக இருக்கான், அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ அடுத்து ஒன்று பார்த்துவோமா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸை பண்ணவங்கள கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும், ரொம்ப வாழ்த்தியாகணும் கண்டிப்பாக. அது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போது தெரிஞ்சும் நினைக்கிறேன் சரிங்களா, பட் எனக்கு யாருன்னு தெரியல. பட் உங்களுடைய நம்பரை நான் சொல்கிறேன், முடிஞ்ச என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ட்ராயிங் நல்லா வந்து சேரும் சரிங்களா. உங்களோட சேட்டிங்களை கொஞ்சம் பார்த்துருவோம். கண்டிப்பாக இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளே தோணுது, அது என்னன்னு தெரியல. எந்த அளவுக்கு பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் சைடில் வரும் பார்க்கலாம். ஆப்போசிட் கலர்ஸ், ஆப்போசிட் கலர் ஆஃப் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு வயலட்டு ஹார்டின் போட்டு விட்டுருக்காங்க, அந்த கலர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹார்டின் போட்டு விட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு டார்க்கஸ்ட் பென்சில் ஃபார் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு 12B அப்படின்னு சொல்லிட்டு ஷியாம் மூவியில் அப்படின்னு, எந்த மூவின்னு சத்தியத்து தெரியல ஷியாம் அப்படின்னு ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கலர் மிக்சிங், பிளாக் அண்ட் ரெட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ மெரூன் கலரு அப்படின்ட்டு ப்ரெஷ்ஷு அந்த பேலட்டு இதெல்லாமே போட்டு நல்லா அப்ரிஷியேட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் மீனிங் இன் தமிழ் கேலி சித்திரம், செம்மையாக பண்ணிட்டுங்க சூப்பர். நெக்ஸ்ட்டு ஷேடிங் ஆஃப் டைப் ஆஃப் ஷேடிங்கா சாரி டைப் ஆஃப் ஷேடிங்கு ஹச்சிங்கு ஸ்மர்ஜிங்கு கிராஸ் அடிச்சிங்கு சூப்பர், மூணுலேயும் முடிச்சிட்டாங்க சூப்பர் வெரி குட், நல்லா மூணுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா ஃபேமஸு பேலட்டை போட்டிருக்காங்க, மியூசிக்கு அதெல்லாம் போட்டு இந்தியா கொல்கட்டா அப்படின்னு சிம்பிள் அப்படியே சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு பேர் வந்து ரவீந்திரநாத் தாகூர், ஜனகணமன ரெண்டு சிம்பிள் வேறு போட்டிருக்காங்க, இந்த எமோஜி ஃபேஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த பீடிங் பாட்டில் வேறு போட்டுட்ருக்காங்க, குவா குவா டே மே 7 ரைட்டு ஓகே ஏதோ பண்ணிக்கிறீங்க. ஃபாதர் ஆஃப் பென்சில் நிக்கோலஸ் அப்படிதான் போட்டிருக்காங்க, ஜாக்கா கண்டே அப்படின் சொல்லிட்டு. மிக்க நன்றி கூகுளா, கூகுளில் சேஸ் பண்ணுறது கூகுளையும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க, எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம் கொடுங்க கூகுளில் பண்ணுங்க கண்டிப்பாக, ஏன்னா அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு மோனேசர் ட்ராயிங் ட்ராப் பண்ணவர் வந்துட்டு டான்ஸி கட்டாக அடிச்சிட்டாங்க, ஸ்கூல் டைமில் கேஜியில் படிச்சுது இவங்க குசுமை பற்றியா, கேஜியில் படித்தது இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னு தெரியல சூப்பருங்க. டோட்டல் வீடியோஸ் அப்படி யோசிக்கிறாங்களே பயங்கரமாக யோசிச்சுட்டு 83 அடோ சரி சந்தோஷம்தான், செக்குடு இன் யுவர் சேனல், என்னோடய சேனல் செக் பண்ணியிருக்காங்க போல, 83 வீடியோஸ் போட்டிருக்கு அப்படி கரெக்டாக அடிச்சிட்டாங்க சூப்பர் வெரி நைஸ். அண்டு உங்களுக்கு என்ன ட்ராயிங் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா, நான் உங்களுக்கு என்ன வீடியோஸ் இனிமேல் போடலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்வியை நான் கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். ஸோ அந்த கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன். தி ட்ராயிங் ஐ லைக்டு மஸ்ட் மஸ்டா மஸ்டா ஏதோ ஒன்று வேற யார் மஸ்டர், கலர் பென்சில் ட்ராயிங் ஆஃப் தலைவர், தலைவர் தான் ஓகே தலைவர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தலைவர்னா யாருன்னு தெரியல, என் தளபதி அப்படின்னு போட்டிருக்காங்க, ஸோ வெறித்தனமான தளபதி பேனாக இருப்பாங்க போல சூப்பருங்க. பார்த்து மார்க் போடுங்க தலை வச்சாக்க பாருங்க ஒரு டிஸ்ட்டு, பார்த்து மார்க் போடுங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கலாம் பாருங்க, நான் மார்க் போடுறது நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஓகே சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட் சாரி கங்க்ராட்ஸ் ஓகே ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டீட்டெயில்ஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு ப்ரைஸை வீடியோ வந்து சேரும் ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று கண்டிப்பாக நான் இதை சொல்லி ஆகணும், ஸ்பெஷல் ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸ்பெஷல் ப்ரைஸ் பார்த்தோம்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே என்னுடைய வீடியோஸில் சும்மா ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுப்பாங்க, ஆனால் அது மனசை டச் பண்ணுற அளவுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க சூப்பராக அழகாக. எல்லா வீடியோஸ்லையும் வந்துட்டு அது பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அப்படி எந்த கமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நச்சுன்னு ஒரு சின்ன வேர்டில் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்களும் சரி அது வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அது இது வரைக்குமே அவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு யாரும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ண மாதிரி தெரியல. இப்போ எனக்கே நான் வந்துட்டு தாழ்த்தி பேசினாலும் அவங்க கண்டிப்பாக அப்படியே என்னை உயர்த்தி பேசி ஒரு மாதிரி என்னை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சில காரணமும் உண்டு. தென் இது மட்டும் நான் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் கிடையாது,
இந்த கமெண்ட் பிக்கர் அப்படிங்கிற ஒரு கூகுள் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல பார்த்தோம்னா இவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன யார் அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பழைய வீடியோவில் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் செக் பண்ணி போய் மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே இது காரணம் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்னுடைய ப்ரைஸை கொடுத்தே ஆகணும். ஸ்பெஷல் ப்ரைஸ் வேறு யாரும் கிடையாது. விழுப்புரத்துலேருந்து கோபிநாத் கோபிநாத் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். சரி, அவங்க உண்மையான பேர் பார்த்தோம்னா உமா அப்படிங்கிறவங்க. ஸோ உமா மேம், உங்களுக்கு தான் இந்த ப்ரைஸு, ஸ்பெஷல் ப்ரைஸு. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வின் பண்ணலை அப்படின்ட்டா யாரும் தயவுசெய்து கோச்சிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு கேம் தான், யாரும் மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இது போல் ஒரு நல்ல இன்னொரு அழகான காம்படிஷனாக கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுறேன். ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகட்டும், அதுக்குள்ளே என்னோடய சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன், சரிங்களா? இதில் யாருக்கும் எந்த நஷ்டமும் வேண்டாம். ஸோ யாரும் எதுவும் மனசு கஷ்டப்பட வேண்டாம். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.